ராஜ சிங்கமே ஆமென் சொல்லுங்க நல்லமை பண்ணவரே ஹல்லேலூயா சொல்லுங்க யூதாவின் ராஜ சிங்கமே ஆமென் சொல்லுங்க நேற்றைய தினத்தில் பார்க்கும் போது ஒரு தரிசனம் நிறைஞ்ச இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். தரிசனம் நிறைஞ்ச இடத்துல இருக்கும் போது இட் பில்ட்ஸ் மொரால், இட் ரெடியூசஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், இட் அலவ்ஸ் கான்சன்ட்ரேஷன், இட் அட்ராக்ட்ஸ் கோஆபரேஷன், இட் அசிஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு தரிசனம் நிறைஞ்ச ஒரு கரெக்டான ஒரு ஊழியம் செய்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் ஒரு தவறான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த அஞ்சு காரியத்தை வச்சு தான். நீங்கள் தவறான இடத்துல இருப்பீர்கள் அப்படின்னா, ஒன்று உங்களுக்குள்ள யூனிட்டி இருக்காது, ரெண்டாவது உங்களுக்குள்ள பர்ஃபெக்டான பீஸ் இருக்காது, சமாதானம் இருக்காது, மூணாவது உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நாலாவது ஆண்டவருடைய ஃபேவரை விட்டு தூரம் போயிடுவீங்க, அஞ்சாவது உங்களுடைய ஃபேத்தில் எக்ஸாமின் ஆகவே மாட்டீங்க. அதனால தான் வெனவர் யுஆர் லீவிங், எந்த இடத்த விட்டு ஒரு சபையை விட்டோ உள்ள ஒரு ஊழியத்தை விட்டோ நீங்கள் இன்னொரு ஊழியத்துக்கோ இல்லை நம்ம சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிறவங்க, ஏன்னா லைவ் பார்க்குறவங்க கிட்ட நான் சொல்கிறேன், யார் யார் ஒரு சர்ச்சை விட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போகிறீங்களோ ஆமாம் நீங்கள் கோவிச்சுக்கிட்ட போகலாம், அப்படியெல்லாம் பண்ணலாம், இட்ஸ் யுவர் சாய்ஸ், நீங்கள் எந்த சர்ச் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அஞ்சு டிஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் பார்க்குவீங்க, யூ வில் சி ஆல் தீஸ் ஃபைவ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒன்று, யூ வில் சி தட் யூனிட்டி வில் பி ப்ரோக்கன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகள் உடைக்கப்படணும், ஆனால் ஆண்டவர் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். ரெண்டாவது, பர்ஃபெக்ட் பீஸை பார்க்க மாட்டீங்க, சமாதானத்தை பார்க்க மாட்டீங்க, சமாதானம் இருக்கிறதே போல் நீங்கள் காண்பிச்சுக்கலாம் ஆனால் சமாதானம் பார்க்க மாட்டீங்க. மூணாவது, ஃபோக்கஸ், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையில் எந்திரிக்கவே முடியாது, ஏன்னா கர்த்தர் உங்களை தரிசனத்தோடு வச்சது வேறு இடத்துல, ஆனால் நீங்கள் வேறு வேறு இடத்துல இருப்பீர்களானால் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான்காவது, ஃபேவர், ஆண்டவருடைய அந்த தயையை நீங்கள் பெற முடியாது. இஃப் யூ ஆர் இன் த ராங் பிளேஸ் யூ வில் நாட், இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை அது ஆண்டவருடைய தயவு சும்மா உங்களுக்கு நீங்கள் ஜோமன்னா அற்புதங்கள் நடக்கும், நீங்கள் பிரசங்கம் பண்ணால் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளே வரலாம், பட் இஃப் யூ ஆர் இன் த ராங் பிளேஸ் நீங்கள் தலைகளான் என்னாலும் அங்கே ஒன்றுமே நடக்காது. ஆமாம், ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் தட். அது மாத்திரம் இல்லாமல் ஃபெய்த், உங்களுடைய ஃபெய்த்து சோதிக்கப்படாத ஒரு நிலைமையில் ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காரவே கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஒரு கரெக்டான ஒரு தரிசனத்தோடு இருக்கிற ஊழியத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். இதான் நீங்கள், அதனால தான் நீங்கள் தரிசனம் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு சர்ச்சில் இருக்கணும். நான் ஒரு ஒரு பிப்ளிக்கலான ஃபவுண்டேஷனை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு தரிசனம் நிறைஞ்ச சர்ச் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார், ஒரு தரிசனம் நிறைஞ்ச ஊழியம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் அப்படிங்கிறத பார்ப்போமானால், பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் நம்ம பார்ப்போமானால், மத்தையும் 22 அதிகாரம் 37-39, மத்தையும் 22 அதிகாரம் 37-39 வாசிங்க. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாய்.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. மத்தையோ 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும். பைபிள் சொல்லுகிறது, இதுக்கு ஒரு பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஊழியங்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியம். முதல் காரியம் நான் சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ தொழுது கொள்வாய், ஆராதிப்பாயாக. அதுக்கப்புறம் நீ உன்னை நேசிக்கிறதை போலவே பிறனை நேசிப்பாயாக. இது வந்து, இதுக்கு பேர் வந்து தி கிரேட் கமாண்ட்னு சொல்வாங்க. தி கிரேட் கமாண்ட், ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ரிக்வெஸ்ட் கிடையாது. ரிக்வெஸ்ட்னா தயவு செய்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ரெண்டு முக்கியமான, இயேசு கிறிஸ்துவே வாயால பேசின ரெண்டு முக்கியமான காரியத்துல இது வந்து கிரேட் கமாண்ட். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, முதல் காரியம் சொல்றாரு, முழு மனதோடும் பலத்தோடும் முழு இருதயத்தோடும் நீங்க உன் தேவனாகிய ஆராதிப்பாயாக. ரெண்டாவது, உன் நேசிக்கிறதை போலவே. இது வந்து கிரேட் கமாண்ட், கிரேட் கமிஷன் அப்படின்னு சொன்னா. கிரேட் கமிஷன் போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பெரிய தரிசனம், வேலை நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை. உங்களுக்கு கமிஷன் பண்றாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்ட உடனே அவரு சிஎம் ஆகிறது கிடையாது, சிஎம்ஓ பிஎம் ஆகிறது கிடையாது. அவங்க போய் எல்லாருக்கும் முன்னாடி வாக்கு பண்ணி ஒரு சைன் பண்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம்ல இருந்து அவங்க டியூட்டியில ஜாயின் ஆட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க இன்டர்வியூ போன உடனே உங்களை டியூட்டியில சேர்த்துக்க மாட்டாங்க. இன்டர்வியூ போய் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்க இந்த நாள்ல வந்து ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஒரு சில காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், கமிஷன் பண்ணுகிறார். இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. சர்ச்சுக்கு ஆண்டவர் கொடுத்த முக்கியமான அஞ்சு வேலைகளை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அந்த முக்கியமான அஞ்சு வேலைகளை எல்லாம் சர்ச்சுமே செய்யணும். எல்லா சர்ச்சுமே செய்யலையானால் நீங்க தேவ தரிசனத்துல இல்லைன்னு அர்த்தம். எல்லா சர்ச்சும் சரி, நம்ம எல்லாரும் இப்போ நம்ம சர்ச்ல கேர்செல் ஊழியங்களை பண்ணுகிறோம். அதனால நீங்க எல்லாரும் இந்த அஞ்சு காரியங்களை கம்பல்சரியாய் செய்யணும். முதல் காரியம் என்னத்தை செய்யணுமானால் ஆராதனை. என்னது? வர்ஷிப். வர்ஷிப் முதல் காரியம், ஆராதனை. அதான் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லும் போதே சொல்கிறார், நீ உன் முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு என்ன நீ தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும், ஆராதிக்கணும். ஆராதனையில முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும், முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன், ஆராதனையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா தேவனுடைய நாமத்தை உயர்த்துறது. வாசிங்க, வாசிங்க, சாம்ஸ் சங்கீதம் 34:3. சங்கீதம் 34:3. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிக்கும், ஆராதனை முதல்ல முழு வெள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு செய்யணுமா. சரியா, நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன், முழு வெள்ளத்தோடு எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். சரியா, ஒரு ஆராதனை பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மார்பில் சாய்ந்தால் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் உம்
சாய்ந்தாள். போதும். எத்தனை பேர் முழுவும் மனதோடு பாடினீங்க? இப்படியே கண்ணை மூடுற மாதிரி லைட்டா தூங்கலையே. முழுவும் மனதோடு பாடினவங்க. ஆக்சுவலி ஆராதனை என்ன போது முழு மனதோடு முழு ஆராதனையில் என்ன பலன்? உங்களுடைய பெஸ்ட யாருக்கு கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு. உங்களுடைய பெஸ்ட் முழு இருதயத்தோடு. தாவீதை அழகா ஒரு சங்கீதம் எழுதுறாரு, கர்த்தருடைய வீட்டுக்கு போலாம் வாங்கன்னும் போது சந்தோஷமா போனாராம். எப்படி போனாராம்? எத்தனை பேர் இந்த காலையில ஜபத்துக்கு சந்தோஷமா வந்தீங்கன்னு தெரியல. சந்தோஷமா வந்தீங்களா? யாராவது உங்களை எழுப்புனாங்களா, இல்ல நீங்களே சந்தோஷமா எந்திரிச்சிங்களா? இந்த சில பேர் நடக்குவாங்க பாருங்க ஜபத்துல, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கும் போது. எனக்கு புரியுது நீங்க ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறீங்கன்னு. இந்த ஆளுக்கு வேற வேலையில் 5 மணிக்கு ஜபம் வச்சிருக்கான் பாரு. ஐயோ இன்னைக்கா என்னால வர முடியாது பிராக்டிஸ்க்கெல்லாம். முழு மனதோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு இருதயத்தோடு நான் கர்த்தரை ஆராதிக்கணுமா. யூ ஷுட் கம் ஏர்லி இன் த மார்னிங். காலையிலே எந்திரிச்சு வரணும் ஆராதனையில. முக்கியமா சரி சரி ஆராதனை அப்படின்னும் போது ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மேல உயர்த்துறோம்னு சொன்னேன் இல்லையா, கர்த்தருடைய நாமத்தை. நான் ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேற இடத்துலலாம் நீங்க போனீங்கன்னா, ஸ்கூல்ல போனா ஒருத்தரை உயர்த்துறோம், பிக்சருக்கு போனா ஒருத்தரை உயர்த்துறோம், மேட்சுக்கு போனா ஒருத்தரை உயர்த்துறோம். அங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்தியா விளையாடிட்டு இருக்கு, ஃபைனல்ஸ் விளையாடிட்டு இருக்குது, ஜெயிச்சர் இந்தியா அப்படின்னு சைலண்டா உட்காந்து சொல்றாங்களா? இந்த நரம்பெல்லாம் புடைச்சிட்டு வெளியில வந்து வெடிக்கிற அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் விக்கெட் போயிச்சா அப்படின்னு. இங்க மாத்திரம் ஆராதிக்கும் போது ஓயோ என்ன நடிப்புடா சாமி, கை தட்டுறதுக்கு யோசிக்கிறது, பாட்டு பாடுறதுக்கு யோசிக்கிறது. ஐயா நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், எதுக்கு நம்ம வெக்கப்படுறோமோ இல்லையோ, என்றைக்குமே கர்த்தரை உயர்த்துறதுல மாத்திரம் நம்ம வெக்கப்படவே கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரௌடாக இருக்கணும், ரொம்ப ப்ரௌடாக அவரை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது ஏய் எனக்கு உலகத்தில் எல்லா காட்டிலும் இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத உங்கள் ஆராதனையில் காமிக்கணும் நீங்கள். யூ ஷுட் ஷோ இட் த்ரூ யுவர் வர்ஷிப். உங்களுடைய ஆராதனையில நீங்க ஏன் எல்லாருமே ஆராதனை நேரத்துல வாயை திறக்கணும்னு நான் சொல்றேன். ஆனால் அந்த வாரம் முழுசும் நீங்க நிறைய பேர் வேலை தூக்கியிருப்பீங்க, நிறைய பேர். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, எல்லா பொருட்களை மேல தூக்குறோம். ஐயோ இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நான் இடத்துல வேலை செய்யறேன், என் பிள்ளை பயங்கரமா படிக்குது, ஏன் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டேன், எல்லாத்தையும் தூக்குறோம் மேல. ஆனா சண்டே ஆராதனைக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணுமானால், உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் கீழே இறக்கி ஆண்டவரை மாத்திரம் மேல தூக்குறதுக்கு பேர் தான் ஆராதனை. தட் இஸ் வர்ஷிப். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு சர்ச்சும் நான் பார்த்து சொல்றேன், யார் யார் லைவ் பாக்குறீங்களோ, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வர்ஷிப் லீடரை சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வர்ஷிப் லீடர், ஒரு பாஸ்டர், ஒரு லீடர்ஸ் எல்லாருடைய மைண்ட் செட், உங்க எல்லாருடைய தலையில ஒன்னே ஒன்னு மாத்திரதான் இருக்கணும். சண்டே காலையில ஆராதனையில நாம எல்லாரும், ஒரு 100 பேர் இருந்தாலும், 10 பேர் இருந்தாலும், நம்ம யாரா இருந்தாலும், நம்ம ஒரு நடத்தும் போது எல்லாரையும் கீழே இறக்கி இயேசு என்கிற நாமத்தை மேல உயர்த்தினீங்கன்னா என் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதான் ஆராதனை. தட் இஸ் வர்ஷிப். ஆல்வேஸ் வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாருமே நல்லா கவனிக்கணும். மைக்கேல் ஜாக்சன் கிடையாது நம்ம. வி ஆர் நாட் மைக்கேல் ஜாக்சன். சரியா, நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வரல, நம்ம பிரே வந்திருக்கோம், ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறோம். நம்ம ஜனங்களை ஆண்டவரை உயர்த்த வைக்கிறதுக்கு ஒரு ஆராதனை நடத்துறவங்க, நீங்க எவ்வளவு பாட்டு பாடினீங்கன்றது முக்கியம் இல்ல, எத்தனை பேரை கர்த்தரை உயர்த்த வச்சீங்கன்றதுதான் முக்கியம். ஆமா, ஒரு ஆராதனை வீரனுக்கு அந்த ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன பிரஷர் ஆனால், அதனாலதான் இத்தனை வருஷமாய் ஆராதனை நடத்துற எனக்கும் இருக்கிற ஒரே ஒரு பெரிய டென்ஷன் என்னன்னா, வர்ற 1000 பேரை என்னால கர்த்தரை உயர்த்த வைக்க முடியுமான்றது என்னுடைய டென்ஷன். அதனாலதான் பாடல்கள் செலக்ட் பண்ணும் போது, நீங்க பாடல்கள் செலக்ட் பண்ணும் போது எல்லாம் துதி பாடல்கள்,
துதிப்பாடல்கள்னா, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல இப்போ சர்ச் பாடுது, இயேசுவை போல் அழகுள்ளோர். இவன் முந்தா நேத்து தான் அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்லியிருப்பான், உன்ன மாதிரி அழகு யாரும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனா இங்க வந்து சொல்றான், இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லைன்னு சொல்றான். அப்போ ஆராதனையில என்ன பண்றோம், எல்லா மனிதர்களை கீழே இருக்கிறோம், மனுஷன்தான் என்பதை காண்பிக்கிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம் இல்லையா. நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. அதுல எப்படி வருது பாருங்க, நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இப்ப யார பார்த்து பாடுறோம் இந்த பாட்டை, ஏசப்பாவே சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். எவ்வளவு அழகாய் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம் இந்த நேரத்துல. இந்த துதிக்கிற நேரம் சர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேரம். துதி நடத்துறவங்களுக்கும் சரி, துதிக்கிறவர்களுக்கும் சரி, துதி நடத்துறவங்களுக்கு இருக்கிற பிரஷர் என்னன்னா, நீங்க ஒரு வர்ஷிப் லீடர் அப்படின்னா, குருட்டா இருக்கிற ஒரு கூட்டத்தை ரோடு கிராஸ் பண்ண வைக்க போறீங்க. நீங்க நடுவுல வந்து விட்டுற கூடாது, இல்ல அந்த இடத்துல உங்களை பார்க்க வைக்க கூடாது. நீங்க எல்லாரையும் இயேசப்பாவை பார்க்க வைக்கணும். அதுல தான் ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாரு, எல்லா மகிமையும் அவருக்கு தான் சேரணுமா. அதனாலதான் ட்ரம்மர் கேர்ஃபுல்லா இருக்கணும், எக்ஸ்ட்ராவா ஒரு ரோல் கொடுத்துட கூடாது. எக்ஸ்ட்ராவா ரோல், எல்லாரும் இப்படி பாடிட்டு இருக்கும்போது இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு ரோல். மீடியால இருக்கிறவங்க எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நடுவுல நடக்க கூடாது. ஏன்னா அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு பூ போடுற நேரத்துல நீ நடுவுல வந்தனா பூ ஓ மேல விழுந்துரும். ஜாக்கிரத, மகிமை கர்த்தருக்கு போக வேண்டிய மகிமை மாத்திரம் நம்ம எடுக்கவே கூடாது. ஆண்டவர் எதை வேணா விட்டுருவாரு, அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை அவருக்கு போகணும்னு நினைக்கிறார். அதனாலதான் you have to worship God with, அந்த worship பண்ணும்போது careful, worship start ஆகும்போதே ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாருமே உள்ள வரும்போதே கர்த்தருக்கு மகிமை செலுத்திக்கிட்டே இருக்கணும். worship ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தரிசனம் நிறைஞ்ச சர்ச் முதல்ல ஒரு நல்ல ஆராதிக்கிற சர்ச்சா இருக்கும். பாஸ்டர் நேத்திக்கு என் கிட்ட வந்து உள்ள வந்து பேசும்போது சொன்னார், சர்ச் ஆராதிக்கிறத பார்க்கும் போதே தெரியுது என் கர்த்தர் இந்த சர்ச் ஆசீர்வதிக்க போற. அதுக்கு அர்த்தம், அதோட முக்கியமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. தேவ பிள்ளைகள் எல்லாம் வாய திறந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன்னு அவர் சொல்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நான் சொல்றேன், வர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனிதர்களை உயர்த்துறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கண்டவங்களையும் மேல உயர்த்தாதீங்க. உங்க வாழ்க்கையில தேவனை தவிர யாரும் பெரியவங்க கிடையாது, ஆண்டவரை தவிர யாரும் பெரியவங்க கிடையாது. எதுவுமே நம்மளுக்கு பெருசு கிடையாது, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மாத்திரம்தான் பெரியவரா இருக்கிறார். அதுதான் முழு உள்ளத்தோடு முழு வலத்தோடு முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிறது. That is worship. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் உங்களை இனிமே இனிமே இவ்வளோ நாள் எப்படி ஆராதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ நாள் எப்படி ஆராதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம், நம்ம சர்ச் ஜூடா சர்ச்சா, நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நம்ம சர்ச்சில் ஆராதனைகளை சப்போஸ் நீங்கள் நடத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா ஜெர்மனுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் ஒரு மகிமை கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஐ டோன்ட் எனி க்ளோரி. இதிலிருந்து யாராவது என்னை பாராட்டுவாங்க இல்லை, ஆண்டவரே எனக்கு எந்த மகிமையும் வேணாம், ஆண்டவரே எந்த மகிமையும் வேணாம். எனக்கு பிடிச்ச கேரக்டர் பைபிளில் யோவான் ஸ்தானகன். ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை அவருக்காக ஒரு லீடர்ஷிப்ல ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குறாரு. ஆனா யோவான் ஸ்தானகன் கிட்ட இருந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பழக்கம் என்ன தெரியுமா, ஏசப்பா சீனுக்குள்ள வந்ததுமே அவரை இறக்குற விதம் பயங்கரமா இருக்கும். அவர் இறக்கும் போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா, ஆண்டவரே உங்க பாதரட்சியை கழட்டுறதுக்கு அதை தூக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவரை கீழே இறக்கி ஆண்டவரை மேல தூக்குறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம தரிசனம் நிறைஞ்ச பிள்ளைகளாகி இருக்கிறோம். ஆனால் அதோடைய முதல் அறிகுறியே நம்மளுடைய ஆராதனை தான். எல்லாரும் தலைமையில கையை வச்சு, ஆண்டவரே நான் உங்களை ஆராதிக்கிறவனா, சாவர உங்களை ஆராதிக்கிறவனா இருக்கணும்னு சொல்லி ரெடியா, 1 2 3 ஜெர்மனுங்க.
ரெண்டாவது காரியம் உட்காருங்க. ரெண்டாவது காரியம் இவாஞ்சலிசம். முதல் காரியம் என்ன சொன்னேன், இந்த கிரேட் கமாண்ட்லயும் கிரேட் கமிஷன்லயும் அஞ்சு காரியம் நம்ம பார்க்க முடியும். அதுல முதல் காரியம் வர்ஷிப், ரெண்டாவது காரியம் இவாஞ்சலிசம். இவாஞ்சலிசம் அப்படின்னு சொன்னா வாசிங்க, அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதும் சமாரியாவிலும் போதும். பைபிள் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது முதல்ல என்ன வரும், பலன் வரும். என்ன வரும், பலன் வரும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள பலன் வரும். பலன் வந்ததும் இப்போ யார் யாருக்கு ஏசப்பாவை தெரியலையோ ஏசப்பாவை பார்க்கலையோ அவங்க எல்லாரும் பலவீனமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஏசப்பாக்காக காத்திருக்கும் போது பைபிள் சொல்லுது இவங்க எல்லாரும் 120 பேர் மேல் மாடியில காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்க என்ன அடைவீங்க, பலன் அடைவீங்க. உங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் ஒரு ஒரு பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிக்கிறார். விடுவிக்கும் போது உங்களுக்கு மறுபடியும் என்ன வரும், all get strength. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இப்ப நம்ம சர்ச்ச கூட நிறைய பாடுகள்ல இருந்து ஆண்டவர் மேல தூக்கிட்டார், தூக்கிட்டே வர்றாரு. இப்படி தூக்கிட்டே வர்றாரு. எதுக்கு தூக்கிட்டே வர்றாரு, நம்ம எல்லாருக்குமே பலன் வரணும்னு அவர் விரும்புகிறார். உங்க எல்லாருக்குமே ஆண்டவர் உங்க குடும்ப பிரச்சனையில இருந்து, நீங்க பண பிரச்சனையில இருந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பீங்க, 7 நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு வைங்க. வாங்கிட்டு அப்படியே போறதுக்காக அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அதுக்கப்புறம் நீங்க பலவீனமா நிக்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்த. பலன் வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எங்கெல்லாம் போவியா, பைபிள் என்ன சொல்லுது, எங்கெல்லாம் போகணுமா, அந்த வசனத்தை, எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பறைந்ததும் எனக்கு நீ என்னவா இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள கைய பிடிங்க, உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணீங்க, உங்க பிள்ளை வாழ்க்கைய ஆண்டவர் சரிப்படுத்துறாரு, சரிப்படுத்துறாரு. சொல்லாமா, சரிப்படுத்துறாரு. நீங்க என்ன பண்ணணும், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் பரியந்தும் நீங்க அவருக்கு சாட்சியா இருக்கணும். சாட்சினா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ஆண்டவர் உங்களுக்கு செய்தத நன்மைய எல்லார்ட்டையும். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், வெறும் பெறவங்களா இருக்கிறோம், சொல்றவங்களா இல்ல. We want to receive but we don't want to give. Evangelism அப்படினு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு அந்த கிரேட்டஸ்ட் கமிஷன்ல, உலகம் எங்கும் போ, கோன்றார். நம்மளுக்குன்னு ஒரு மிஷன் ஃபீல்டை கொடுக்கிறார், நம்மளுக்குன்னு ஒரு இடத்தை கொடுக்கிறார். நான் ஒரே ஒரு இப்படி சொல்லிடுறேன் இதுக்கு, இந்த பாயிண்ட்காக நம்ம சோமா. டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஒரு நாள் ஆப்பிரிக்காவுக்கு சும்மா விசிட் பண்ணிட்டு இப்படி ஏரோப்ளைனில் போகும்போது ஆண்டவர் சொன்னாரா, வாலிபனாக இருக்கும்போது இந்த ஆப்பிரிக்காவை பாரு, பத்தி எரியுது அப்படின்னு திரும்பி பார்த்தா போக எல்லா இடத்துலையும் வில்லேஜஸ் எல்லாம் பத்தி எரிஞ்சிட்ருக்கு. ஆண்டவர் சொன்னாரா, இந்த ஊரில் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது, நீ அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும். அவருக்கு இன்னும் வாலிப வயசு. அவர் அந்த ஊரை பார்க்குறார், நானும் ஆண்டவரேன்ட்டு அந்த ஊருக்கு மறுபடியும் வர்றார், ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி வர்றார். இவருடைய வாழ்க்கை ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஏசப்பாவை பற்றி சொல்கிறார். புது ஊர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர், தெரிஞ்ச பாஷை, தெரிஞ்ச ஜனங்கக்கிட்ட சொல்கிறதுக்கே நம்மளுக்கு என்னது வெக்கம். உங்களுக்கு கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்கிறதுக்கு, ஐயோ என் சொந்தக்காரங்க என்ன என்ன நினச்சிருவாங்களோன்னு. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, வேற ஏதோ ஊர் ஆண்டவர் சொன்னாருன்னு போய் எல்லார்ட்டையும் ஏசப்பா பற்றி சொல்கிறார். சொல்ல 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 சில பேர் மாறுறாங்க, சில பேர் மாற மாட்டாங்கிறாங்க. எல்லாம் காட்டுவாசிகள், ஆதிவாசிங்க.
போய் இவர் மறுபடியும் அவருடைய ஊருக்கு திரும்பி போகிறார். அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன 5வது நாள் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாராம், மா ஆண்டவர் என்னை வந்து அந்த ஊருக்கு மறுபடியும் திரும்பி போக சொல்கிறாருன்னு. ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறீங்க? செருப்புலேயே அடிப்பேன்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம், சரிங்க நீங்கள் போங்கன்னு. அவர் மறுபடியும் திரும்பி போயிட்டார். திரும்பி போயிட்டு அவர் 5 வருஷம் கழித்து வீட்டுக்கு திரும்பி வரானாம். எத்தனை வருஷம்? 5 வருஷம் கழித்து திரும்பி வரும்போது வீட்டு கதவை தட்டுறாரு. திறந்தா அந்த அம்மா கேட்குதா, நீ யாருன்னு. அவங்க ஒய்ஃபு, ஏன்னா அவர் உடைய காது கிழிஞ்சிருந்துச்சு, கருப்பாக இருந்தார், முகம்லாம் ஒரே கீரல். மா நான் தாம்மா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நீங்களா ஏங்க இப்படி இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு அப்படின்னும் போது அவர் சொன்னாராம், நான் மலைகள் காடுகளெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு கரடி என் காதை அப்படியே பீறி போட்டுருச்சுமா. ஐயோ அப்படிங்களா, வெயில் அடித்து அடியில் அந்த இடத்துல என்னால் வெயில் தாங்கவே முடியல, அந்த வெயில்னால் என் கைகள் கால்கள் முகங்கள்லாம் சுட்டு போயிடுச்சு. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லும் போது, சாப்பாடு தண்ணி இல்லாமல் நான் ரொம்ப இப்படி ஆயிட்டம்மா. அவங்கள உட்கார வச்சு அவரை நல்லா தேய்ச்சி, அவங்க நல்லா தேய்ச்சி அவருக்கு எல்லா ஆகாரத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவர் நல்லா ஆனதும் இங்கிலாண்டில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இவரை கூப்பிட்றாங்களாம் பேசுறதுக்கு, மிஷினரி, பெஸ்ட் மிஷினரி ஆஃப் த இயர்ன்னு சொல்லி. மிஷன்ஸ் ஃபீல்டில் போய் இவ்வளோ ஊழியம் பண்ண மனிதன்னு சொல்லும் போது, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாராம் இவர் நடந்து வரும்போது. கையை தட்டுறாங்களாம், என்ன ஊழியக்காரன்னு. அப்படியெல்லாம் கைதட்ட பெற்ற இவர் அவர் சொன்னாராம், நான் எவ்வளோதான் வந்து இங்கே சிட்டியில் வாழ்ந்தாலும் எனக்கு அங்கே கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது, ஆண்டவர் இங்கே போக சொல்கிறாருன்னு. அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து மறுபடியும் சொல்கிறாராம், மா ஆண்டவர் மறுபடியும் போக சொல்கிறாருமான்னு. சரிங்க போங்க நான் வர்றேன் உங்கள் கூட இந்த முறைன்னு. ரெண்டு பேரும் போகிறாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நாள்குள்ள ரெண்டு பேரால் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த சிஸ்டருக்கு அந்த அவங்க ஒய்ஃப்க்கு அந்த கிளைமேட் செட் ஆகலை, அந்த இது செட் ஆகலை. அந்த அம்மா ஆனாலும் ஹஸ்பண்ட் கூட ஊழியம் பண்ணணும்னு அங்கே எப்படியோ தங்கினாங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் செத்துட்டாங்க. ஒய்ஃப் செத்ததும் அந்த இடத்துல அவங்க ஒய்ஃபை புதைக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபை புதைக்கும் போது அந்த அவருடைய ஹிஸ்ட்ரியை எழுதுறதுக்கு ஒரு ஆள் வந்தாராம். அவர் பேர் ஸ்மித்து. அவர் வந்து ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து ஆண்டவரே நம்பாதவர். அவர் வந்து ஹிஸ்ட்ரி எழுதும் போது டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து சொன்னாராம், உங்கள் ஹிஸ்ட்ரியை எழுத என்னை அனுப்பியிருக்கிறாங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு கண்டிஷன், என்னை வந்து உங்கள் ஏசப்பா ஏற்றுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் என்னை கன்வெர்ட் பண்ணாதீங்க, நான் வெறும் உங்கள் ஹிஸ்ட்ரி எழுத வந்திருக்கிறேன். சரிப்பான்னு சொல்லும் போது அவங்க ஒய்ஃப் செத்துருக்கிற அந்த கல்லறை கிட்ட அவர் அப்படியே அவங்க ஒய்ஃபை புதைச்சிட்டு மேலே நின்று பார்த்தாராம், ஆண்டவரே எது உங்கள் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியுமோ, இந்த வேதனையோ இந்த பாடோ இந்த கஷ்டமோ உங்கள் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு புதைச்ச உடனே பக்கத்து ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுகிறாராம். இப்போ எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணும்போது கல் எடுத்து எறிகிறாங்களாம். இந்த ஸ்மித் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஆனாலும் இவரை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறாராம். கல் எடுத்து எரியும் போது ரத்தத்தோடு வர்றான். ஸ்மித்து கேட்குறான், பைத்தியமா யா நீ, போய் இங்கிலாந்து தேசத்தில் நல்லா வாழ வேண்டிய தன்னை தேவையில்லாமல் இவ்வளோ நீ அடிபட்டோம் இங்கே ஏன் ஏன் ஊழியம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சொல்ல இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் சிரிச்சுக்கிட்டே, இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஏசப்பா பற்றி தெரியாது, ஏன் எப்படியாவது சொல்லணும்னு இவர் போய் எல்லாட்டையும் சொல்லிகிட்டே இருக்கிறாராம். இவருக்கு வியாதிகள் மேலே வியாதிகள் வருது. டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு வியாதிகள் வரும்போது மாத்திரம் எடுக்காமல் இவர் ஒரு நாள் கூட தாண்ட முடியாது. மாத்திரை வாங்குறதுக்கு கடைங்களுக்கு போனால் அந்த கடைங்களில் மாத்திரை கிடைக்காது. அந்த இவர் இருந்த ஊரில் இருந்து மாத்திரைகள் வர வச்சா வர்ற மாத்திரையை நடுவுலேயே இவங்க எல்லாரும் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க எல்லாரும் இவருக்கு கொடுக்காம பண்ணிடுவாங்க. மாத்திரையும் மருந்தும் இல்லாமல் கஷ்டப்பட்டே வயிறுவலி வந்தால் வயிறுவலியோடு வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு கால்வலி வந்தால் கால்வலியோடு வாழ்ந்திருக்கிறார். அப்படியே கர்த்தன் மேலே இருந்த அந்த வைராக்கியத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருந்தவர். ஒரு நாள் என்ன ஆச்சானால் அவரை சந்திக்கிறதுக்கு யாரோ ரெண்டு பேர் வந்தாங்களாம். ரெண்டு பேர் வரும்போது இந்த ஸ்மித்து போய் உள்ளே பார்த்தா, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு போய் பார்த்தா, இவர் பார்த்தா முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜோம் பண்ணிட்டு இருந்த இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெளியில் வந்து ஸ்மித்து சொன்னாராம், ஒரு 10 மினிட்ஸுங்க அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னாங்களாம். 2 ஹவர் ஆச்சு. அவங்க கேட்டாங்களாம், இன்னுமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கார். உள்ளே போய் ஸ்மித்து பார்த்தா முழங்கால நின்றுட்டே இருந்தார். சார் அப்படின்னு தொட்டதும் டேவிட் லிவிங்ஸ்டன் சாஞ்சிட்டாராம். சாஞ்ச உடனே வெளியில் வந்து சொல்கிறாராம், ஏய் அந்த ஆள் மனுஷனே கிடையாதையா, அந்த ஆளுக்கு என்னையா பைத்தியம் ஆண்டவர் மேலே, அந்த ஆள் முழங்காலே செத்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் யார் பாஸ்டர் அப்படின்னு கேட்டானா. ஏன் கேட்குறீங்க? இல்லை,
இந்த ஆள் வாழ்க்கையை பார்க்கும் போது தெரியுது அவர் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். நான் இன்னைக்கு ஞானஸ்தானத்தை எடுக்கணும்னு சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறத விட என்னையா பெரிய வேலை இந்த உலகத்துல? இவாஞ்சலிசம், going to the world. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, போய் தேவனை பற்றி எல்லாருக்குமே சாட்சியாய் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன இடத்தை கொடுத்திருக்கிறார்? ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தை ஆண்டவர் கொடுத்தால் அவர் போய் அவருடைய ஊர்ல சுகபோகமாய் வாழ முடிஞ்சாலும் அவர் நோக்கமெல்லாம் அந்த தேசம் மாறணும்னு இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறார்? பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் உங்களை பார்த்து ஒரு 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 காரியத்தை சொல்றேன், நீங்க தரிசனத்துல இருந்து வெளியில போயிடணும்னு தான் பிசாசு காத்திருக்கிறான். இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல ஏறக்குறைய 1500 பாஸ்டர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஊழியத்தை விட்டு வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா தரிசனம் இல்லாமல் இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்துல சபைகள் எல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா தரிசனம் இல்லாமல் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எந்த ஏரியாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல நம்மளை ஊழியம் செய்ய அமைச்சிருக்கிறாரோ, அந்த ஊரு மாறுற வரைக்கும் உன் தரிசனம் அந்த இடத்துல நிறைவேற வரைக்கும் நீ ஓயவே கூடாது. அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் தரிசனம் நிறைஞ்ச சபை இயேசுக்கு சாட்சியா நிற்கும். ரொம்ப முக்கியம், நீங்க ஊழியம் பண்றது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஏரியால ஒரு வளர்ச்சி இருக்குதா? ரெண்டு பேரா ஆரம்பிச்சீங்க, 4 பேரா மாறி, 10 பேரா மாறி, 50 பேரா மாறி, 100 பேரா மாறி இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தரிசனம் நிறைஞ்ச ஊழியத்தை செய்யறீங்க என்ற அர்த்தம். நீங்க மாறாமலே இருந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்க தரிசனம் எங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. எல்லாருமே முழங்கால் படியிடுங்களேன், முழங்கால் படியிடுங்க, தலை மேல கைய வைங்க. ஆண்டவர் தரிசனம் நிறைஞ்ச ஒரு சபை கிட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் ஆராதனை. பியூட்டிஃபுல்லான ஆராதனை இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பார். ரெண்டாவது இவாஞ்சலிசம், தேவனை பற்றி அறிவிக்கிற எந்த இடத்திலையும் ஆண்டவர் இருப்பார். இன்னைக்கு நிறைய சபைகளும் எல்லாம் ப்ரோக்ராம் நிறைஞ்ச சபையா மாறிடுச்சு. வெறும் இந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் நடத்துற சபைகள். ப்ரோக்ராம்ல என்ன தரிசனம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றீங்களா? இவாஞ்சலிசம் பண்றீங்களா? தேவனை பற்றி அறிவிக்கிறீங்களா எல்லார்ட்டையும்? ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே யூதயா, சமேரியா, எருசலேம் எல்லா இடத்துலயும் உலகம், அந்த ends of the earth, உலகத்தின் பரியந்தம் நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உண்மை. ஆண்டவர் உங்க வீட்டை மறுபடியும் கட்டுவார், உண்மை. உங்களுக்கு அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்வார், உண்மை. ஆனா நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறியா? என் ஆண்டவர் நீ சாட்சியா இருக்கணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, நான் இதே மாதிரி இருக்க மாட்டேன், என் ஊழியத்துல ஒரு வளர்ச்சி வேணும்ன்றவங்க தலை மேல கைய வைங்களேன். நீங்க சப்போஸ் ஊழியமே பண்ணாம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். உலகத்திலே பெரிய பெஸ்டான வேலை என் கர்த்தருக்காக செய்யற வேலை. அவருக்கே நீங்க நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவர் நேரம் இல்லைன்னு சொல்லிடுவார். வெறும் அற்புதத்தை தேடி இயேசு கிட்ட வராதீங்க. ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, ஆனால் எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்? நீ சீஷனா இருக்க தகுதியே இல்லை. எவன் ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் மாற முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். கையை வைப்போமா? இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்து நம்ம ஊழியம் மாறட்டும், நம்ம தரிசனங்கள் மாறட்டும், நம்மளுடைய நோக்கங்கள் மாறட்டும், நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறட்டும். ஆண்டவர் தான் மேன்மையா முதன்மையான இடத்துல இருக்கட்டும். தலைமை சத்தமா 1 2 3 ஜாமனுங்க.
உட்காருங்க. ஒரு தரிசனம் நிறைஞ்ச சபை, ஒரு தரிசனம் நிறைஞ்ச சபை முதல்ல நல்லா ஆராதிக்கிற சபையா இருக்கும், ரெண்டாவது நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையா இருக்கும், இட் வில் இவாஞ்சலைஸ், மூணாவது ஒரு தரிசனம் நிறைஞ்ச சபை, ஒரு தரிசனம் நிறைஞ்ச சபை, மூணாவது ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு சபையா இருக்கும், என்னது ஃபெலோஷிப், முதல்ல வர்ஷிப், ரெண்டாவது இவாஞ்சலிசம், மூணாவது ஃபெலோஷிப், என்கரேஜ். எபேசியர் 2:19 போதும். பைபிள் சொல்லுகிறது நீங்க அந்நியர்களும் பரதேசிகளுமா இராமல் எப்படி இருக்கணுமா, ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமா இருக்கணுமா, எப்படி பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, பரதேசியா அந்நியருமா இருந்தோம், ஆனால் உள்ள வந்த அப்புறம் ஒரே வீட்டாரும் கர்த்தருடைய குடும்பத்தாருமா மாறி இருக்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நார்த் போலையும் ஒரு சவுத் போலையும் சேர்க்கறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு சேராத ஒரு கூட்டம் உள்ள சேரும், அதை சேர்க்க வைக்கிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலையே. பிரிக்கிறது இல்லை நம்ம வேலை, நம்ம வேலை என்ன இல்லை, பிரிக்கிறது இல்லை நம்ம வேலை, நம்ம வேலை என்னது, சேர்க்கறது. இந்த சேர்க்கறது தான் நம்மளுடைய வேலை, அதில் அதுதான் ரொம்ப கஷ்டம். பா இந்த இனத்தையும் அந்த இனத்தையும் ஒன்றா சேர்க்கறது இருக்கு பாருங்க, ஒரு ஒரு போராட்டம். ஒருத்தரை என்ன பண்ணுறது, ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறது, ஒருத்தர் ஜெபம் பண்ணவே தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாதவனுக்கு பரதேசின்னு பேர் வைக்கலாமா, ஆனால் அவனை குடும்பத்தாராக மாற்றணும், எப்படி மாற்றுறது, அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், என்ன பண்ணும், சொல்லி கொடுக்கணும். இப்போ வேற ஒரு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு ஒருத்தர் வராங்க, நம்ம ஊர்க்காரங்க மாதிரியே நம்ம மாற்றணும், என்ன என்னென்ன சொல்லுவோம், இந்தியாக்காரங்க மாதிரி என்ன பண்ணோம், ட்ரெஸ் போடுங்க, இந்தியன் ட்ரெஸ் போடுங்க, நம்ம ஊர் மாதிரியே மாறுங்க, லைட்டாக இப்படி கன்னடா பேசுங்க, கர்நாடகாவில் கல்லெடுத்து வச்சுருவோம், லைட்டாக கன்னடா பேசுங்க, இப்படி அவங்க ஊர்க்காரங்க மாதிரியே நம்மளை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம சர்ச்சுக்குள்ளே வர்றவங்கள எப்படி இந்த குடும்பத்தார் மாதிரி மாற்றுறது, அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணும், அவங்க எல்லாரையும் ஒரு குடும்பமாக மாற்றணும். அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வரலாம், ஆனால் பிரிவினைகள் எல்லாம் உடச்சி போட்டு அவங்கள என்ன பண்ணணும், ஒரு குடும்பமாக மாற்றணும். இல்லை சில பேர் இந்த என்கரேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரோ அதனால தான் இன்னைக்கு நான் இங்கே வந்து நான் பாஸ்டராக நிற்கிறேன். நான் பாடின பாட்டை யாரோ சில பேர் சொன்னாங்க, சூப்பராக பாடுறப்பா, ஆண்டு நாம மகிமைப்படுது, நான் அப்படியே வந்து ஒரு ஒரு பாட்டாக பாடி தூக்கி தூக்கி பாட்டு, ஐயோ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால கிருப கிருப பாட்டு வந்துச்சு வெளியில் இல்லையா. நீங்கள் ஒருத்தரை தூஷிக்கிறத விட, கண்டிக்கிறத விட ஒருத்தரை என்ன பண்ணோம், என்கரேஜ் பண்ணோம். தம்பிங்கெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்றாங்க, ஒருத்தன் யாரையாவது லவ் பண்ணா பிக்கப் பண்றதையும் வந்தான், டிராப் பண்றதையும் வந்தான், கேட்டா இவர் என்ன பண்றாரா, என்கரேஜ் பண்றாரு. அவன் புகை ஊதும் போது இவர் பக்கத்துல நின்று இவரும் ஊதுறாருல்ல, இதுக்கு பேர் என்ன, அது என்கரேஜ்மெண்ட். இது இல்லையா ஆண்டு சொன்ன என்கரேஜ்மெண்ட். ஒருத்தன் பலவீனமா இருக்கிறான், ஆனால் அவனை பலப்படுத்தி கர்த்தருக்குள்ள கொண்டு வரதுக்கு பேர் என்ன, என்கரேஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறோம், யார் ஒருத்தர் உலகத்தில் கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் உங்கள் எல்லாரும் பேருக்கு வாங்க சொல்கிறேன், நான் என்னத்தில் என்கரேஜ் பண்ணுறவங்கள கர்த்தர்கிட்ட நெருங்க என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் கர்த்தர்கிட்ட போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, எனக்கு என்னங்க
எனக்கு என்ன லாபம், வாழ்க்கை வர்றதுனால எனக்கு என்ன லாபம், ஆனா கர்த்தர் அந்த கட்டளை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதான் நான் சொன்னேன், இட் இஸ் எ கமாண்ட், இட் இஸ் நாட் எ ரிக்வெஸ்ட். ஆண்டவர் கமாண்ட் பண்றார், என்கரேஜ் பண்ணுங்க மத்தவங்களை. உங்க போன் இந்த வாரம் பிஸியா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, போன் பண்ணி எல்லாரையும் வர வச்சுக்கிட்டே இருக்கணும், சர்ச்சுக்கு வர வச்சுட்டே இருக்கணும். ப்ரேயர்ல சும்மா சுத்தி பாருங்க, உங்க லீடர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்கிறாங்களான்னு, உட்காந்துருக்கிறாங்களா? என்கரேஜ் பண்ணுங்க, எதுக்கும் என்கரேஜ் பண்றோங்க. ஒரு பிள்ளை நல்லா டென்னிஸ் விளையாடுனா அதை என்கரேஜ் பண்றோம், ஐயோ மை சன் ஹி பிளேஸ் லைக் எனிதிங், வெரி குட். கிரிக்கெட் விளையாடும் போது, ஓ மை டாட்டர் வாவ் யா, டான்ஸ் ஆடும் போது, ஆவ் ஓ இன் தி ஸ்கூல் திஸ் ஹேப்பன்ட், அதெல்லாம் என்கரேஜ் பண்றோம். எதுல என்கரேஜ் பண்ண, பரதேசிகளும் அஞ்ஞானிகளும் இருந்த நம்ம எல்லாரும் என்னவா மாறணுமா? ஒரு குடும்பமாய் தேவனுடைய பிள்ளைகளா ஒரு குடும்பமாய் மாறணும். என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஜாமன் தெரியாதவனுக்கு நான் இந்த சாட்சியை கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒருத்தருக்கு மிலிட்ரி இருந்தாராம், மிலிட்ரியில் இருக்கும் போது ஃபயரிங் லைன்ல இருந்தாராம், முன்னாடி முன்னாடி ரோல. அவர் கன்ல சுடும் போது தெரியாம புல்லட் அவருடைய கண்களில் சுட்டு ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. ரெண்டு கண்ணும் போனதுனால டெரன் இப்போ தூங்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லையா டெரன், என்ன போச்சு அவனுக்கு, என்ன போச்சு அந்த ஆளுக்கு, மூச்சு போச்சா? என்ன போச்சு, முடியல, புல்லட் போச்சு அவனுக்கு, புல்லட் எல்லாம் போல கண்ணு போச்சு. சோ கண்ணு கண்ணு கண் போனதுனால அவன் வந்து அழுகுறான். அவங்க பாஸ்டர் கிட்ட போய் அழுகுறான், பாஸ்டர் எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்சது பைபிள் வாசிக்கிறது, ஆனா ஆண்டவர் என் கண்ணை பறிச்சிட்டாரே, என்னால இப்போ பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது பாஸ்டர் சொன்னாரா, இருப்பா நான் ஒன்று பண்ணுறேன், இப்போ இந்த ஒரு ஸ்டடி வந்திருக்கு, இப்படி டாட்ஸை வச்சு நீ தடவி தடவி நீ பைபிள் வாசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங்க்கு கூப்பிட்டு போகிறாங்களாம். கூப்பிட்டு போகும்போது இப்போ தடவுனா ஃபர்ஸ்ட் நாளில் இவருக்கு இன்னொரு ஷாக் காத்திருந்தது என்னென்னா, இவருடைய விரல்கள் செத்து போயிருக்குதான், உணர்ச்சிகள் இல்லையா. இவர் தடவும் போது இவர் தடவுறது கூட இவருக்கு தெரியலையா. மறுபடியும் தாராம், ஐயோ பாஸ்டர் நான் இந்த உணர்ச்சி கூட செத்து போச்சு, நான் எப்படி பைபிள் வாசிக்க போறேன். பாஸ்டரும் அழுதுச்சா, என்னப்பா பண்றது, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவர் போய் ஜாம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பாஸ்டர் கிட்ட சொன்னாரா, பாஸ்டர் மறுபடியும் அதுக்கு போவோம், நான் கத்துக்கிறேன், உனக்கு தான் விரலில் உணர்ச்சி இல்லையா, நீ எப்படிப்பா பய கத்துக்கோ அந்த பாஷைனா. அவர் சொன்னாரா, நான் என் நாக்கில் தடவி கற்றுக்கிறேன், நாக்கில் தடவி கற்றுக்கிட்டு ஒரே மாதத்தில் நாக்கை தடவி பைபிளை படித்து முடித்தாராம். ஒரு மனுஷனுக்கு ஒரு என்கரேஜர் கூட இருந்தால் எவ்வளவுமா அவன் கர்த்தர்கிட்ட நெருங்குவான் பார்த்தீங்களா. இன்றைக்கி வளராத காரணம் என்னென்னா, ஒருத்தர் காலை பிடிச்சி இன்னொருத்தர் கீழே இருக்கிறதுனால. இந்த ஒருத்தர் கால் பிடிச்ச இன்னொருத்தர், ஒருத்தர் நல்லா பாடிடக்கூடாது, இங்கேருந்து டொமார்னு ஒரு சவுண்டு கேட்கும், என்ன சவுண்டு அது, டிரான்ஸ்ஃபார்மரு. ஒருத்தர் புதுசாக ஏறி காணிக்க பாட்டு பாடமும் நல்ல வாய்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு வருஷப் லீடர் யோசிக்கிறது, என் சீட்டுக்கு வேட்டா வச்சாம பாரு ஐயா, நீங்கள் பெருமைப்பட வேண்டாமா, அவங்க பாடுறவங்க ஆண்டவருக்கு பக்தியாக பாடுறவங்க ஒருத்தர் நல்லா பாடுவோம், சே இன்னொருத்தர் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்துருக்கிறாங்க ஆண்டவரை ஆராதிக்க, இப்போ அந்த ஒரு ஹார்ட் நம்மளுக்கு வரமாட்டேங்குதே. இன்னைக்கு சபைகள் தரிசனம் நிறைஞ்ச சபைகளாய் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வி டோன்ட் ஹாவ் என்கரேஜர்ஸ். யார் இல்லை, என்கரேஜர்ஸ் இல்லை.
நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, என்கரேஜ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், என்கரேஜ் பண்ணுங்கள். அதில் முக்கியமாக என்கரேஜ்மெண்ட்டில் ஆண்டவர் சொல்லும் போது போய் சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் அறிவிச்சு அவர்களை என்ன பண்ணுமா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால. ஒருத்தரை பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தரை பாவம் செய்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒருத்தரை பரிசுத்தமாக, இல்லைப்பா இது தப்பு, இல்லைப்பா இது செய்யாத, இல்லைப்பா அங்கே போகாத அப்படின்னு என்ன பண்ண, அவங்கள அதிலிருந்து காப்பாற்றி கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம், நான் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஏய் 12 மணி ராத்திரி இந்த இடத்துல எனக்கு ஒரு சண்டை ஆயிடுச்சு வா, நான் உடனே பைக் எடுத்துகிட்டு சர 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 சரன்னு வந்து நிற்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு உண்மையான தேவன் யார் என்பது தெரியணும்னு நீங்கள் நினச்சி அவங்கள காலையிலேயே ஜபத்துக்கு கூப்பிட்டு வந்து சாயங்காலம் ஃபோன் பண்ணிப்பா மறந்துடாத, இன்றைக்கி ஜபம் இருக்குது, ஜபம் இருக்குன்னு அவனை கூப்பிட்டு வந்து அவனை கர்த்தர்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஏன்னா அவன் வாழ்க்கையில் இனிமேல் எங்கேயுமே விழமாட்டான், ஏன்னா கர்த்தர் அவனை பிடிச்சு தாங்குவார். தட்ஸ் த என்கரேஜ்மெண்ட் காட் வான்ஸ் அஸ் டு டு. கடைசியான ஜபம் என்னப்போ எல்லாரும் முழங்கால் படி.